ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டார்க்காக இருக்கிற லிப்ஸை எப்படி பிங்கிஷாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான். என்னடா அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மாற்ற முடியுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 7 days ஆர் 1 month கண்டிப்பாக நம்ம லிப்ஸை, டார்க்காக இருக்கிற லிப்ஸை பிங்கிஷாக மாற்ற முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம பீட்ரூட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பீட்ரூட்டை கட் பண்ணிவிட்டு அதை டெய்லி நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, டே அண்ட் நைட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு அந்த டார்க்னஸ் கம்மியாகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லிப் பாமும் யூஸ் பண்ணலாம், லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லிப்ஸை பாலால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கிளென்சிங் பசும்பாலில் இன்னும் அடுத்ததாக, அதுக்கு பதிலாக ஆலோவேரா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆலோவேராவை நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்துருக்கணும், ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட், நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணணும். ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலராக இருக்கிறதா வாங்கிக்கோங்க. அதுவே நம்ம ஸ்கின்னோட கலரை சேஞ்ச் பண்ணும். எப்பயுமே கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் அந்த லிப்ஸோட கலரு பிங்கிஷாக மாறும். அதோடு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பாக நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூத் ப்ரஷ் இல்லைன்னா அதுக்குன்னு ப்ரஷ் இருக்குது, அதை வாங்கி நம்ம ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப அழுத்தி பண்ணிடாதீங்க, ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 minutes கழித்து அதை தொடச்சோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மாறக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அலுவரா ஜெல்லும் மாதுளம்பழ சாரும் சேர்த்து நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணி ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுக்கணும். அடுத்ததாக நம்ம பாதாம் ஊற வச்சுட்டு அந்த பாதாம் கூட நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி அது கூட அரிசி யூஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 spoon, அது கூட கோதுமை மாவு 1 spoon சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா திக் பேஸ்ட்டாக வந்ததும் அது கூட பசும்பாலை கலந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. அதை நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes கழித்து அதை தொடச்சோம்னா கண்டிப்பாக நம்ம லிப்ஸு ஒரே நாள்லேயே மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸும் கண்டது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த பேக்கை லிப்ஸுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி லிப்ஸுக்கு இந்த டேட்டூஸ் போடுறதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க, போடவே கூடாது. அதுக்காக நாங்கள் லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம், யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் அக்கேஷனாக நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போங்க. அந்த ஒரு நாள் மட்டும், எவ்வளோதான் நீங்கள் குவாலிட்ஸ் பண்ணாலும் விஷம்தான் இல்லைங்களா. அதனால் நம்ம அந்த லிப்ஸ்டிக்கை ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்ததும் வைப் பண்ணிட்டு தான் நைட்டு நம்ம இந்த பீட்ரூட்டோட லிப் பாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் வச்சும் நம்ம லிப் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். வியூவர்ஸ், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லிப்ஸை பாதுகாத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு